ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் நாளைக்கு எக்ஸாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, படிக்கவே முடியலை, எக்ஸாம் உண்டா இல்லையா, கொஷின் சேஞ்ச் பண்ணுவாங்களா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளை நடைபெற இருந்த ப்ளஸ் டூ திருப்பதல் தேர்வு என்னது லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நியூஸில் வந்துருச்சு, எல்லா நியூஸ்லையுமே வந்துருச்சு. ஸோ இது ரிகார்டிங் திஸ் இது தொடர்பாக வந்து அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் அவங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிவிஷன் எக்ஸாம் இப்படி கொஷின் லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, ஸோ இப்போ என்ன என்ன தான் பண்ண போகிறாங்க நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் நாளைக்கு 2 மணிக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம், கொஷின் சேஞ்ச் பண்ணுறாங்களோ சேஞ்ச் பண்ணலையோ அது நம்மளுக்கு செகண்டரி, பட் எக்ஸாம் நாளைக்கு இருக்குது. இது வரைக்கும் அவங்க சொன்னதில் நியூஸ் வரைக்கும் எக்ஸாம் போஸ்ட்போன் அப்படிங்கிறது கிடையாது, எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது நாளைக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு விஷயம் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், கொஸ்டின் சேஞ்ச் ஃபஸ்ட்டு டவுட் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது நாளைக்கு. ரெண்டாவது டவுட், கொஷின் இதுதான் வருமா இல்லை வேறு வருமா அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது, நான் அன்லஸ் த கவர்மெண்ட் அஃபீஷியலி அனௌன்சஸ். ஸோ கவர்மெண்ட்டோ இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தோ வர வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அவங்களாம் ஒன்று சொன்னாங்கன்னா, கொஷின் இதாக இல்லையா இல்லை சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு விஷயம். இல்லைனா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் கொஷின் அது கொடுக்குறாங்களா இல்லை வேறு கொஷின் கொடுக்குறாங்களான்னு. ஓகேவா, ஸோ கீப் ப்ரிப்பேரிங், அதையும் பார்த்துக்கோங்க அதை தாண்டியும் படிச்சுக்கோங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்டிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை மட்டும் நம்பி போகாதீங்க, பட் அதையும் படிச்சுக்கோங்க, நோ ராங் இன் இட். ஸோ கிளாரிஃபிகேஷன், எக்ஸாம் நடக்கும், கொஷின் பேப்பர் ரிகார்டிங் அது தொடர்பாக எதுவும் இன்னும் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா வி வில் அப்டேட். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்தேன். ஸோ படிப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன், படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கீப் ப்ரிப்பேரிங். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் நடுவில் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.